வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். புத்தர் காட்டிய வழியை இந்தியா பின்பற்றி வருகின்றது. சர்வதேச புத்த மத உச்சி மாநாடு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்போம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சியுஇடி முதுகலை தேர்வு June 5 தொடக்கம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்தது இந்திய தேர்தல் ஆணையம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். புத்தர் காட்டிய வழியை இந்தியா பின்பற்றி வருகின்றது என சர்வதேச புத்த மத உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகமும் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பும் இணைந்து டெல்லியில் 2 சர்வதேச புத்த மத உச்சி மாநாட்டை நடத்த முடிவு செய்தன. புத்த மத கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் உதவியுடன் சமகால சவால்களை எதிர்கொள்வது பற்றி இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் சர்வதேச புத்த மத உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஏழைகள் மற்றும் வளங்கள் இல்லாத நாடுகளை பற்றி உலகம் சிந்திக்க வேண்டும் என்றும் புத்தர் காட்டிய வழியை இந்தியா பின்பற்றி வருவதாக கூறினார். போர், பொருளாதார சிரமஸ்தன்மை, பயங்கரவாதம், மத தீவிரவாதம், பருவநிலை மாற்றம் என உலகம் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் புத்தரின் போதனைகள் தீர்வை தருகின்றன என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் உலக நாடுகளைச் சேர்ந்த புத்த மத தலைவர்கள், வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொடநாடு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சட்டமன்றத்தில் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய போது, தவறுகள் நடைபெறுவது இயல்பு என்றாலும் திமுக ஆட்சியில் தவறுகள் நடைபெறும் நேரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். பொள்ளாச்சி மற்றும் கொடநாடு விவகாரங்களில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவரிடம் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து கொடநாடு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணைகள் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். முன்னாள் முதலமைச்சராக இருந்த இடத்தில் நடைபெற்ற விவகாரம் என்பதால் இது சாதாரண விவகாரம் அல்ல என்றும், கொடநாடு வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி தருவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சியுஇடி முதுகலை தேர்வு June 5 தொடங்குகின்றது என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை முதுகலை பட்டப்படிப்புகளில் மாணவர்களை சேர்க்க மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு எனப்படும் சியுஇடி தேர்வை மத்திய அரசு நடத்துகின்றது. இந்நிலையில் நடப்பாண்டு முதுகலை படிப்புக்கான சியுஇடி தேர்வு தேதியை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சியுஇடி முதுகலை தேர்வுகள் June 5 முதல் தொடங்குகின்றது என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. June 5 முதல் 12 அனைத்து நாட்களிலும் தேர்வுகள் நடைபெறும் எனவும், இதற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் May 5 நீடிக்கப்பட்டுள்ளது என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் இதனை எதிர்த்து OPS தரப்பினர் மேல்முறையீடு செய்தனர். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு தீர்மானங்களை இன்றே அங்கீகரித்து முடிவு அறிவிக்க வேண்டும் என கர்நாடகா தேர்தலில் போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், அதிமுக சட்டத்திட்ட விதிகள், திருத்தங்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அதிமுகவை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினார். அதேவேளையில் OPS முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டார். இதனை EPS தரப்பினர் தற்போது கொண்டாடி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் VP சிங்கிற்கு சென்னையில் முழு உருவ சிலை நிறுவப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், VP சிங் பிரதமராக இருந்து 11 தான் என்றாலும் அவர் செய்த சாதனைகள் மகத்தானது என்றார். தந்தை பெரியார், கலைஞர் ஆகியோரை மிகவும் மதித்தவர் என்றும், தந்தை பெரியாரை தனது உயிரினும் மேலான தலைவராக VP சிங் ஏற்றுக்கொண்டார் என்று தெரிவித்தார்.
மனிதனுக்கு சாவை விட மிக கொடுமையானது அவமானம்தான் என்றும், அந்த அவமானத்தை துடைக்கும் மருந்துதான் பெரியாரின் சுயமரியாதை என்று சொன்னவர் வி பி சிங் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு சென்னையில் முழு திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார். 35 கோடி ரூபாய் செலவில் 15 கோவில்களில் ராஜகோபுரமும் 18 கோவில்களுக்கு புதிய மரத்தேர்கள் செய்யப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் திருச்சி மன்னச்சநல்லூர் ஸ்ரீ லிவனேஸ்வரர் கோவிலில் 7 கோடி ரூபாயில் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கட்டப்படும் என்றும், விழுப்புரம் 300 ஆடவில்லீஸ்வரர் கோவிலில், கும்பகோணம் கீழ்ப்பழியாறை சோமநாத சுவாமி கோவில், ஈரோடு வேலாயுத சாமி கோவில், நாமக்கல் தோளூர் நாச்சியார் கோவில், வள்ளிபுரம் நல்லாயி அம்மன் கோவில் உள்பட 15 கோவில்களில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் ராஜகோபுரங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில், திருவாரூர் பூவலூர் சதுரங்க வல்லபநாத சுவாமி கோவில், ஸ்ரீ வைகுண்டம் வல்லநாடு திருமூலநாத சுவாமி கோவில் உள்பட 18 கோவில்களுக்கு 9.20 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மரத்தேர்கள் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக 11 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித வளம் கலந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக 11 பேருக்கு டிஎன்ஏ சோதனை நடத்த புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சோதனையை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஎன்ஏ சோதனை வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த 9 பேருக்கும் காவிரி நகர் பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் கீழ முத்துக்குடி பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் நடத்தப்பட இருக்கின்றது. இதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆவின் பொருட்களை பேட்டரி வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யும் திட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோடை காலத்தை முன்னிட்டு ஆவின் நிறுவனத்தின் இல்லம் தேடி ஆவின் திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் ஆவின் ஐஸ்கிரீம், தயிர், மோர், லசி உள்ளிட்ட பொருட்களை பேட்டரி வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா சென்னை செய்ப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நடமாடும் ஆவின் ஐஸ்கிரீம் விற்பனை வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சுயதொழில் மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் 40 லட்சம் ரூபாய் செலவில் ஐஸ்கிரீம் விற்பனைக்கான பேட்டரி வாகனங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். சூடான் உள்நாட்டு போரில் சிக்கி தவிக்கும் தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சூடான் நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக அந்நாட்டின் இராணுவத்தினருக்கும் அவர்களின் எதிர்த்தரப்பினருக்கும் இடையே நடைபெற்று வரும் கடுமையான உள்நாட்டு போரில் 200க்கும் மேற்பட்ட தமிழர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கி கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர். சூடான் உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை மீட்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கும் இந்திய வெளியுறவுத்துறைக்கும் உண்டு என்றும், இனியும் தாமதிக்காமல் சூடானில் உள்ள தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை உடனடியாக சொந்த ஊருக்கு அழைத்து வர அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணைக்கு நெல்லை போலீசார் நேரில் ஆஜராகி உள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து வரப்படும் கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று ஐஏஎஸ் அதிகாரி அமுதா தலைமையிலான உயர்மட்ட குழு சிபாரசு செய்தது. அதனை ஏற்று இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சைலேந்திரபாபு நேற்று உத்தரவிட்டார். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட 2 பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் சார்பில் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் அருணாச்சர் தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு நெல்லை எஸ்பி சிலம்பரசன் மற்றும் டிஎஸ்பிக்கள் நேரில் ஆஜராகினர்.
அரசு பேருந்தில் திடீரென கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் பேருந்து கட்டண உயர்வு குறித்து பயணி ஒருவர் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகின்றது. திருச்செந்தூரில் இருந்து திசையன் விளை வழியாக நாகர்கோவில் வரை தடம் எண் 576 அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் திசையன் விளையில் இருந்து வள்ளியூருக்கு செல்ல வழக்கமாக பயணச்சீட்டுக்கு 25 ரூபாய் பயண கட்டணமாக பெறப்படுகின்றது. ஆனால் திடீரென திசையன் விளையில் இருந்து வள்ளியூர் செல்ல பயண கட்டணமாக 31 ரூபாய் நடத்துனர் கேட்டதால் கோபமடைந்த பயணி பேருந்து நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. இதில் பஸ் கட்டணம் குறித்த போக்குவரத்து துறையின் முறையான அட்டவணைப்படியே பயண கட்டணம் பெறுவதாகவும், தான் இன்றுதான் இந்த ரூட்டில் நடத்துனராக வந்திருப்பதாக நடத்துனர் கூறியும், சமாதானம் அடையாத பயணி பஸ் கட்டணம் கூடியுள்ளது என்று சொல்லுங்கள், சட்டசபையில் பேசுவோம் என வாக்குவாதம் செய்தார். நானும் உங்களை தப்பு சொல்ல சார், சார் நான் உங்களை தப்பு சொல்லல, நான் உங்களை தப்பு சொல்ல, பஸ் கட்டணம் கூட்டிருக்காங்க, பஸ் கட்டணம் கூட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். நாளைக்கு இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு, பேசுவோம் அங்க இன்ச்சில பேசுவோம் சார். நான் யார்கிட்ட பேசணும்? பிஎம் நம்பர் கொடுங்க சார், வேற யாராவது பிஎம் நம்பரை டயல் பண்ணுங்க சார், பிஎம் நம்பர் டயல் பண்ணுங்க. அது நான் நீங்க வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு தேவையில்லை. நாங்க 25 ரூபா கொடுத்து நேற்று வந்திருக்கோம், நீங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்தாலும் சொல்லக்கூடாது. பஸ் கட்டணம் கூட்டியிருக்காங்களா? சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு சார், பஸ் கட்டணம். அப்புறம் எதுக்கு நாங்க எதுக்கு காசு கொடுக்கணும்? 25 ரூபா. வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆந்திராவின் தலைநகராக விசாகப்பட்டினம் செயல்படும் என முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். ஆந்திரா மாநிலம் காகுளம் மாவட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி, நிர்வாக பரவலாகத்தான் ஒரு பகுதியாக வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் விசாகப்பட்டினத்தில் இருந்து அரசு நிர்வாகம் மேற்கொள்ளப்படும் என்றும், செப்டம்பரில் இருந்து தானும் விசாகப்பட்டினத்திலேயே தங்க உள்ளதாகவும், விசாகப்பட்டினம் மாநிலத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நகரம் எனவும் தெரிவித்தார். நெற்குன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதலாம் ஆண்டு மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நெற்குன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் NSC பிரதர்ஸ் நடத்தும் முதலாம் ஆண்டு 2 நாள் தொடர் மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் இருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இதில் முரளிகிருஷ்ணன், மணிகண்டன், ஜோசப் அல்பா எடிசன், வினோத், அபி, சிபி உள்ளிட்டோர் கபடி போட்டியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மும்பையில் உள்ள முத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மும்பை செம்பூர் செல் காலனி பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் 50வது ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. இதில் நடைபெற்ற பூஜைகள் குஞ்சிபதாதம் கணேஷ் தண்டபாணி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி அழகு குத்தி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அலங்கார பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவில் சித்திரை திருவிழா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கருணாலயம் அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்தியூர் அருகே மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த நபர் மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதி மலை கருப்புசாமி கோவில் பகுதியில் சிலர் கால்நடை மேய்த்து கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது மரத்தில் ஒருவர் தூக்கில் பிணமாக தொங்கி இருந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் இருந்தவர் கோபி பகுதியை சேர்ந்த வேங்கையன் என்பதும், பல ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்த இவர் மன உளைச்சல் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இவர் இறந்து 4 நாட்களுக்கு மேல் ஆனதால் சம்பவ இடத்திலேயே மருத்துவர்கள் பிரேத பரிசோதனையை செய்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
நெல்லை மாவட்டம் கொக்கிராக்குளம் பகுதியில் சிக்னலுக்காக நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அவசர ஊர்த்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சூழ்ந்து சரமாரியாக தாக்கியதுடன் இந்த நிறுவனத்தின் பேருந்துகள் அதிக அளவில் விபத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பேருந்து இயக்கியது தெரிய வந்துள்ளது. மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்கினார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி அருகே மீன் தோட்டா வெடியில் சிக்கி இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி காவிரி ஆறு அமைந்துள்ளது. இந்த ஆற்றில் ஒரு சில மீனவர்கள் பாறைகளை தகர்க்க தோட்டா பயன்படுத்தி மீன்களை பிடித்து வருகின்றனர். பூலாம்பட்டி அடுத்து ஊத்துக்குளி காடு பகுதியை சேர்ந்த மீனவர் பெருமாள் சட்டவிரோதமான முறையில் காவிரி கதவணை பகுதியில் தோட்டா வீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த மோகன்குமார் என்ற இளைஞர் மீது பெருமாள் வீசிய தோட்டா தாக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இருந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலைக்கு காரணமான பெருமாள் முருகனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெரம்பூர் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் 132வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கபிலன் தலைமையில் மாவட்ட பட்டியல் அணி பொதுச் செயலாளர் அகரம் தீபா சதீஷ் ஏற்பாட்டில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி வீனஸ் காந்தி சிலை அருகே மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பெண்களுக்கு புடவை மற்றும் தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர்கள் நாகராஜன், துரைசாமி, மாநில செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு உரையாற்றினார். ரிஷி வந்தியம் அருகே தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஊனத்தடுப்பு முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஊனத்தடுப்பு முகாம் துணை இயக்குனர் மருத்துவர் மாதுலா தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருபானந்தம் கலந்து கொண்டு 30க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு உணவு வழங்கினார். இதில் கலந்து கொண்ட 30க்கும் மேற்பட்ட பயனாளிகளில் 25 நபர்களுக்கு காலணிகளும், 2 நபர்களுக்கு ஊன்றுகோள்கள், 2 நபர்களுக்கு வாக்கர் என நோயாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பவ்யா, வடக்கு வட்டார தலைவர் அப்பாரசு, நகர தலைவர் ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் நிர்வாகி ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் அருகே காட்டு பன்றிகளுக்கு வைத்த கண்ணி வெடியில் சிக்கி 4 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் ஆலடி ஊராட்சியைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் நிலத்தில் காட்டு பன்றிகளை பிடிக்க மர்ம நபர்கள் சிலர் கண்ணிவெடி வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ரகு, குமார், ரங்கநாதன், மதுரை பாண்டி ஆகியோர் முந்திரி கொட்டை பறிப்பதற்காக அப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது காட்டு பன்றிக்கு வைக்கப்பட்ட கண்ணிவெடியை மிதித்ததால் 4 பேரும் படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் பலத்த காயமடைந்த ரங்கநாதன் முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் புதுவை சிம்பர் மருத்துவமனை மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்த விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்ணி வெடி வைத்த மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மீண்டும் ஜம் முதன்மை நிகழ்வுகள். புத்தர் காட்டிய வழியை இந்தியா பின்பற்றி வருகின்றது. சர்வதேச புத்த மத உச்சி மாநாடு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்போம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சியுஇடி முதுகலை தேர்வு ஜூன் 5 தேதி தொடக்கம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்தது இந்திய தேர்தல் ஆணையம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.